Hi friends, welcome to the Engineering Factory. In the video, we AVR programmer device driver install first device driver software na external device system connect panninga nalum automatically device driver software install panna try pannum but and the software ungaloda device la available illa appadina not successfully installed appdin solli ungalku oru display message varum. So in the condition la nama software manual ah install panna vendiyirukom adu eppdin pathina system la my computer right click panni manager select pannunga ipo oru window open aagum inda window oda left hand side pathina device manager nu oru option irukum adha select pannikeenga inda list la pathinga appadina other devices adala usb aps abingra oru device name kattadu idhu dhaan nammaloada program la device idha right click panninaaka update device software appdin kekum. இத அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு சாஃப்ட்வேர் வேணும் சோ நீ இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணுவோம் நீங்க உங்களோட பிரவுசர் ஓபன் பண்ணிக்கங்க அதுல சர்ச்ல USB APS அப்படினு டைப் பண்ணுங்க இதுல வர ஃபர்ஸ்ட் லிங்கை செலக்ட் பண்ணிக்கங்க download list அப்படினு சொல்லிட்டு இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் இருக்க ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க சோ உங்களோட ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும் டவுன்லோட் முடிஞ்சதும் இது வந்து ஒரு zip ஃபைலா இருக்கும் சோ இத ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க டவுன்லோட் பண்ண லொகேஷன் போயிடு ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க okay இப்ப இந்த சாஃப்ட்வேர நம்ம டிவைஸ் மேனேஜர்ல இன்ஸ்டால் பண்ணுவோம் நம்மளோட டிவைஸ் ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிவைஸ் சாஃப்ட்வேர் கொடுங்க சோ ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் கேக்கும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு ப்ரௌஸ்ல போயிடு நீங்க எங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்களோ அந்த இடத்துல உங்களோட ஃபைலை செலக்ட் பண்ணுங்க அந்த ஃபைலை செலக்ட் பண்ணீங்க அப்படிን பாத்தீங்கன்னா அந்த ஃபைலுக்கு உள்ள சம் டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஃபைல்ஸ் இருக்கும் அதுல bin அப்படிங்கிற ஃபைல செலக்ட் பண்ணுங்க பின்னுக்குள்ள bin device னு ஒரு ஃபைல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் கேக்கும் ஓகே இன்ஸ்டால் கொடுத்துருங்க சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு யா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு ஓகே கேன்சல் கொடுத்துருங்க இப்போ டிவைஸ் மேனேஜர்ல பாருங்க நம்ம டிவைஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு ஸோ இந்த டிவைஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ